நீங்க குளுமையான ஐஸ்கிரீம் சாப்பிடுறப்பயோ சூடான காஃபியோ டீயோ குடிக்கிறப்பயோ உங்களுக்கு பல்லுல சுருன்னு வலி ஏற்பட்டுச்சுன்னா அது பற்கூச்சம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல் சிதைவு, பல் உடையிறது, எனாமல் தேயறது, முறையற்ற வகையில கடுமையா பல்ல தேய்க்கிறதுனால வேர் வெளியே தெரியறது, பற்களை விட்டு ஈறு விலகி போறது, ஈறுகள்ல தொற்று, செயற்கை பல் பொருத்துறதுனால, பல்ல வெண்மையாக்குறதுனால, இதனாலெல்லாம் பல் கூச்சம் உருவாகும். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பல் தேய்க்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு. முறையற்ற வகையில பல் தேய்ச்சாலும் பல் கூச்சம் ஏற்படும். பல்ல சுத்தம் செய்யறங்கிற பேர்ல ரொம்ப நேரத்துக்கு பல் தேய்க்கிறது, 6 மாசத்துக்கு ஒரே டூத் பிரஷ யூஸ் பண்றது, இதெல்லாம் கூட பல் கூச்சத்துக்கு முக்கியமான காரணம். இதை எளிமையான முறையில சரி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான நீர்ல கல் உப்பை போட்டு வாயில உள்ள ஈறுகள்ல படுற மாதிரி ஒரு நிமிஷம் வச்சிருந்து அதுக்கப்புறம் கொப்பளிக்கணும். இத காலையிலையும் மாலையிலையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சீங்களேன், பல் கூச்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த உப்பு பல்ல இருக்கிற பாக்டீரியாக்களை அழிச்சிடும், ஈறுகளை பலப்படுத்தும், ரத்த கசிவையும் நிறுத்தும். இன்னொரு வழி என்னன்னா கிராம்பு. இந்த கிராம்பை வாயில அடக்கி வைக்கிறதுனாலையும் இந்த பல் கூச்சத்தை சரி பண்ண முடியும். இது கூச்சத்தை மறக்கடிக்கும், அதே மாதிரி பாக்டீரியாக்களையும் அழிச்சிடும். புதினா இலையை எடுத்து அதை நிழல்ல நல்லா காய வச்சுக்கணும். அதோட கல் உப்பை சேர்த்து காலையிலையும் மாலையிலையும் பல் தேய்ச்சிட்டு வந்தாலே 2 நாள்ல பல் கூச்சம் இருந்த இடம் தெரியாம போயிடும். புதினாவை வெறுமனை வாயில போட்டு மின்னுட்டு இருந்தா கூட பல்ல ஏற்படுற கூச்சம் மறையும். பல் கூச்சம் மறையறதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்னன்னா தேங்காய் எண்ணெய் தான். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்து காலையில பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வாயில ஊத்தி கொப்பளிக்கணும். இது வாயில பல் இடுக்குகள் எல்லாம் போயிட்டு வர மாதிரி நல்லா கொப்பளிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஈறுகள்ல ஏற்படுற பாதிப்பை சரி செஞ்சிடும். உங்க வீட்டுல கொய்யா மரம் இருந்ததுன்னா அதோட 2 இலைகள் மட்டுமே போதும், உங்க பல் கூச்சத்தை போய்கிடும். அதுக்கு 2 கொய்யா இலைகளை பறிச்சு பற்கல்ல படுற மாதிரி நல்லா மெல்லணும். இதை மாதிரி தொடர்ந்து 1 நாளைக்கு 2 வேளை செஞ்சுட்டு வந்தாலே பற்கூச்சம் மறைஞ்சிடும். பல் கூச்சம் இருக்கிறப்ப அமில உணவுகள் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது. சிட்ரஸ் வகை உணவுகள் பல் கூச்சம் இருக்கும்போது குறைவா எடுத்துக்கணும். இதை மாதிரி வேலைகள்ல குளிர்பானங்களை சுத்தமா தவிர்க்கணும். மீறி குடிச்சீங்கன்னா அது பற்களோட எனாமல மேலும் அழிச்சிடும். இது மட்டும் இல்லாம அதிக நேரத்துக்கெல்லாம் பல்ல தேய்ச்சிக்கிட்டே இருக்க கூடாது. அப்படி பல் தேய்ச்சிங்கன்னா பல்ல உள்ள எனாமல் எல்லாம் போயிடும், அதனால பல் கூச்சமும் அதிகரிக்கும். புதினா கலந்த டூத் பேஸ்டை பயன்படுத்தினீங்கன்னா ஈறுகளுக்கு புத்துணர்ச்சி வரும், பல் கூச்சமும் குறையும். வாயை சுகாதாரமா வச்சுக்கணும், அதிகமா தண்ணி குடிக்கணும். சமீபத்துல வாங்கின டூத் பேஸ்ட்னாலதான் உங்களுக்கு பல் கூச்சம் அதிகமானுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த டூத் பேஸ்டை மாத்திடணும். பல் கூச்சம் குறையணும்னா இதே மாதிரி சமயங்கள்ல புளிப்பு, இனிப்பு, இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்க கூடாது. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.